ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக. நம்ம இப்போ எந்த கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? சன்மார்க்கம் இப்போ எந்த கூட்டத்தில் மாட்டிகிட்டு இருக்குதுன்னு தெரியுமா எல்லாருக்கும்? ஐயா பாடுறாங்க, கடவுள் நீரிடா கடையறை கண்காள் கனவிலேனும் நீர் காணுதல் ஒழிக. அந்த திருநீரிடாதவங்களை பற்றி வள்ளல் பெருமான் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். அவங்கள கனவுல கூட பார்க்க வேண்டாமா? போற்றி நீரிடா புலையறை கண்டால் போக போக நீ புலமழைந்து அவமே. அந்த போற்றக்கூடிய திருநீரிடாதவங்க எப்படிப்பட்ட புலையர்கள் அப்படிங்கிறார். தெய்வ நீரிடா சிறியரை கண்டால் சீறு பாம்பு கண்டன ஒழித்து ஏக. பாம்பு சீறுதில்ல, அதை பார்த்தா எப்படி தூர போவோம்? அந்த மாதிரி திருநீரிடாத அந்த சிறியவர்கள் அப்படிங்கிறார். சிறியவர்கள் தூய நீரிடா பேயர்கள், அந்த திருநீரிடாதவங்கள்லாம் பேய்ங்கிறார். நல்ல நீரிடா நாய்களின் தேகம். இது எப்படி எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க. நல்ல நீரிடா நாய்களின் தேகம் நாற்றம் நேர்ந்திடில் அப்படிங்கிறார். அந்த நல்ல திருநீர் இடாதவங்க அவருடைய தேகம் எப்படிப்பட்ட தேகம்னா நாய்களுடைய தேகம் அப்படிங்கிறார். முத்தி நீரிடார் முன்கையால் தொடினும் முள்ளுறுத்தல் போல் முனிவுடன் நடுங்க. அந்த முத்தி கொடுக்கக்கூடிய அந்த திருநீர் இடாதவங்க அந்த கையால் அப்படி தொட வந்தால் முள்ளு குத்துன மாதிரி ஒதுங்கி போயிடணும். இனிய நீரிடா ஈனை நாய் புலையர்க்கு எள்ளில் பாதியும் ஈகுதல் ஒழிக. ஜீவகாரண்யம் பேசின அதே வள்ளல் பெருமான் அகவினத்தார் புறவினத்தார்னு பிரித்த வள்ளல் பெருமான் புறவினத்தாருக்கு பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிய பண்புறையேல் அப்படிங்கிறார். நண்புதவேல், அவங்களுக்கு பண்பு எடுத்து சொன்னால் அது எந்த பலனையும் கொடுக்காது, அதனால் அவங்களுக்கு சோறு மட்டும் போடுனார். யாரை? அவங்கள. ஆனால் திருநீரிடாதவங்களை என்ன சொல்கிறாரு பாருங்க. இனிய நீரிடா ஈன நாய் புலையர்க்கு எள்ளில் பாதியும் ஈகுதல் ஒழிக. திருநீரிடாதவங்களுக்கு எள்ளில் பாதி கூட கொடுக்கறது வேண்டாங்கிறார். அப்போ எப்பேற்பட்ட ஒரு நிலை அந்த திருநீரிடாத நிலைங்கிறது, எவ்வளவு கேவலமான நிலை. நாட நீரிடா மூடர்கள், அவங்கெல்லாம் யாரு? மூடர்கள், முட்டா பசங்க. நிலைகள் நீரிடா புலையரை மறந்தும் நினைப்பது என்பதை நெஞ்சமே ஒழிக. அந்த நிலை பெற்று இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த திருநீறு இடாதவர்கள் அவங்க யார்? புலையர்கள். புலையரை மறந்தும் நினைப்பது என்பது கூடாதுங்கிறார். நெஞ்சமே அவங்கள மறந்து கூட நினச்சிடாத அப்படிங்கிறார். எல்லாத்துக்கும் முடிவோ ஒரு முத்தாய்ப்பை ஒன்று கொடுக்குறாரு பாருங்க. அருள் செய் நீரிடார் அமுது உனக்கு இடினும் அம்மலத்தினை அருந்துதல் ஒழிக. அந்த அருள் செய்யக்கூடிய அந்த திருநீர் இடாதவர்கள் அமுதமே கொடுத்தா கூட அதை மலம் என்கின்றார். அந்த மலத்தினை அருந்துதல் ஒழிக. அந்த மலத்தினை போய் சாப்பிடுவியா? அப்போ இந்த வள்ளலாறு 200 அப்படிங்கிற அது யார் நடத்தினது? புலையர்கள் கூட்டம், திருநீரிடாத புலையர்கள் கூட்டம். அவங்க அமுதமே கொடுத்தா கூட அது மலம் அப்படிங்கிறார் வள்ளல் பெருமான். அப்போ நம்ம 1 வருஷமாக என்ன தப்பை எல்லாரும் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ அவங்கக்கிட்ட தான் சன்மார்க்கம் இருக்குது. ஆனால் இது ஒரு மாயை தோற்றம், அவங்களாலலாம் எதுவும் பண்ண முடியாது. அடிக்கல் நாட்டினது எதுக்கு தெரியுமா? சர்வதேச மையம் அமைக்கிறதுக்குன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இல்லை, அவங்களோட அழிவுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய அழிவிற்கு அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள். பெருவெளியை காக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? திருநீர் அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். வள்ளல் பெருமான் ஞான சபையில் திருநீர் கொடுத்ததாக சாட்சி இருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, இந்து அறநிலையத்துறைக்கு இந்த ரத்தினம் என்பவர் தான் ஞான சபையை பூஜை பண்ணிக்கிட்டு வரார். வள்ளல் பெருமான் ஏற்பாடு செய்ய ரத்தினம் அவர்கள் பூஜை பண்ணிட்டு வராங்க. அந்த ரத்தினம் அவர்கள் இந்து அறநிலையத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார், வாக்கு மூலம். பேட்டி கூட இல்லை, வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறார்.
அவர் கொடுத்த வாக்கு மூலத்தில் ஞானசபையில் திரை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டியது கிடையாது அப்படிங்கிறார். அப்போ இந்த ஜோதி தரிசனத்தில் யார் ஏற்பாடு பண்ணது? சரி, அது மட்டும் இல்லாமல் திரைக்கு தீபாரணை செய்து விபூதி கொடுப்பது வழக்கம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார். விபூதி கொடுப்பது வழக்கம்னு பதிவு பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த விபூதியை ஞானசபையிலேருந்து யார் யார் நிறுத்தினது? தப்பு தப்பாக சன்மார்க்கத்தை கொண்டு போய் அதை கோர்ட்டில் சமர்ப்பித்து அதுக்கு வந்து ஒரு தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டுருக்கிறான் அந்த ஏபிஜே இளங்கோ. அது ஏபிஜேன்னே சொல்லக்கூடாது. ஏபிஜேன்னா அருட்பெரும் ஜோதி. அந்த வார்த்தையில் அவங்க பயன்படுத்தலாமா? அவங்க எல்லாம் வந்து சன்மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறதா இந்த அரசாங்கம் நம்பிக்கிட்டு இருக்குது. எது மாதிரி ஆட்கள் கிட்ட இப்ப சன்மார்க்கம் மாட்டிட்டு இருக்குது. அதனால சன்மார்க்கிகளே சற்று சிந்தித்து பாருங்கள். அதுவும் சென்னையில் இருக்கக்கூடிய சன்மார்க்கம் இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த சென்னை மாவட்ட தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிறாருல ஒருத்தர் தண்டபாணின்னு, அவர் நெத்தியில் விபூதி வைக்கக்கூடாதுன்னு சண்டை போட்டவர், வள்ளர் பெருமானை வணங்கக்கூடாதுன்னு சண்டை போட்டவர், தீபாரதனை வள்ளர் பெருமானுக்கு காட்டக்கூடாதுன்னு சண்டை போட்டவர், அவர் போய் அங்கே முதலமைச்சரோட இந்த அருள்நாகலிங்கம் கதிர்வேலு இவங்களோடலாம் போய் இணைஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டார். அவர் தலைமையிலையா இங்கே சங்கம்லாம் நடக்க போகுது? அவர் தலைமையிலையா நீங்கள் சன்மார்க்கிகள் எல்லாம் போய் நடக்க போகிறீங்க? அவர் தலைமையில் தான் சன்மார்க்கம் வளர்க்க போகிறீங்களா? எப்படிப்பட்ட ஆள் கூட சேரணும்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? சேரிடம் அறிந்தே சேர்ந்தனன் அப்படின்னு வள்ளர் பெருமான் சொல்கிறாரு. நீங்கள்லாம் சேரிடம் அறிந்து சேர வேண்டாமா? அவர் எப்படிப்பட்டவர் எப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நெத்தியில் விபூதி வைக்கலாமா இல்லை வள்ளரார் வணங்கலாமா வணங்கக்கூடாதா? வள்ளர் பெருமான் எப்படி பாட்டு பாடியிருக்கிறார், விபூதி கொடுப்பது வழக்கம் அப்படின்னு ரத்தனம் அவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார்கள். அப்போ விபூதியே வேணாங்கிறவரை தலைவராக வச்சுக்கிட்டு இருந்து என்ன பண்ணுறதுங்க? வள்ளலாரை வணங்கக்கூடாதுங்கிற ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுங்க? அவர் ஒரு குறும்படம் தயாரித்து போட்டார். அதில் ஆள் உயரத்துக்கு முதல்ல காமிச்சது என்ன தெரியுமா? வள்ளலார் படம் கிடையாது, ஸ்டாலின் படம். இவங்களுக்கெல்லாம் யார் இவங்களெல்லாம் வளர்த்தது, வள்ளலாரா இல்லை ஸ்டாலினான்னு தெரியல எனக்கு. முதலமைச்சர் முதலமைச்சருக்கு உண்டான மரியாதை எல்லாரும் தரணும், யாரும் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் முதலமைச்சருக்கு சன்மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது சரியான விதத்திலே எடுத்து சொல்லியிருக்க வேண்டும். தப்பான பாதையை அரசாங்கத்திற்கு காட்டிய கைவர்கள் இவங்க எல்லாருமே. தப்பான பாதை அரசாங்கத்தை குறையே சொல்லக்கூடாது, அரசாங்கத்தை குறையே சொல்லக்கூடாது. அரசு அதிகாரிகள் முதலமைச்சர் யாரையுமே குறை சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தவறான சன்மார்க்கத்தை எடுத்து காட்டிய இவங்களை தான் நம்ம உதைக்கணும் இல்லையா? அரசாங்கத்துக்கு என்ன தெரியும், முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன தெரிய போகுது? தெரியாது. இவங்க சொல்கிறதெல்லாம் இவங்கெல்லாம் சன்மார்க்கின்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டாங்க. ஓஹோ இவங்கெல்லாம் சன்மார்க்கி போல இருக்கு அப்படின்னு அவங்கள சேர்த்துக்கலாம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டார். அதுக்கு காரணம் யார்? அருள்நாகலிங்கம் ஐயா. அடிக்கல் நாட்டுறதுக்கு முன்னாடி நாள் ராத்திரி அருள்நாகலிங்கம் ஐயா ஒரு பதிவு போடுறாரு, எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை அப்படின்னு. அடிக்கல் நாட்டின உடனே அதே அருள்நாகலிங்கம் ஐயா ஒரு வீடியோவை வெளியிடுறாரு, சர்வதேச மையம் எப்படி இருக்க போகிறது என்று. அப்போ என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. இதெல்லாம் என்ன அர்த்தம், எதை குறிக்கின்றது? சன்மார்க்கிகளெல்லாம் முட்டாளா? அமைதியாக இருப்பதால் நம்ம எல்லாம் முட்டாள்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்களா? இந்த ஒரு ஒரு பதிகம் போதும், விபூதியிடாதவர்கள் அவங்க அமுதமே கொடுத்தா கூட அது மலம் அப்படிங்கிறார் வள்ளர் பெருமான். அதனால் அன்பர்களே, சர்வதேச மையம் வடலூரிலே வரக்கூடாது, பெருவெளியிலே வரக்கூடாது, அவ்வளோதான் நம்மளுடைய போராட்டம், நம்மளுடைய கோரிக்கை அவ்வளோதான். வரவே கூடாதுன்னு சொல்லவே இல்லை நம்ம. அது எங்கு வர வேண்டும் அதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும், அதை கொஞ்சம் மாற்றி சிந்திக்கணும். அரசாங்கம் அதை கொஞ்சம் மாற்றி சிந்திக்க வேண்டும். சர்வதேச மையம் ஏன் மருதூரில் வைங்க, மேட்டுக்குப்பத்தில் வைங்க, இல்லை சென்னையிலேயே வைங்க. வள்ளுவர் எங்கே பிறந்தார்? ஆனால் சென்னையில் தானே வள்ளுவர் கோட்டை இருக்குது. வள்ளுவருக்கும் சென்னைக்கு என்ன சம்மந்தம்? ஆனால் வள்ளலாருக்கும் சென்னைக்கும் அவ்வளோ சம்மந்தம் இருக்குது. 35 வருஷம் சென்னையில் இருந்திருக்கார். சரி, அவர் பிறந்த இடம் மருதூர், அது எவ்வளோ சம்பந்தப்பட்ட இடம்? எல்லா ஞானிகள் பிறந்த இடத்த தானே இப்போ போற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஏன் வள்ளலார் பிறந்த மருதூரை ஏன் கைவிட்டுட்டு வரீங்க? அப்போ மருதூரில் அமைங்களேன், உங்களுக்கு வள்ளலார் புகழ் பரப்பணும் அவ்வளோதானே. வெளிநாட்டவர்களாம் மருதூருக்கு வந்துட்டு போட்டுமே, ஏன்னா ஏற்கனவே வடலூருக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அத்தனை வெளிநாட்டவர்களும். புதுசாக நீங்கள் சர்வதேச அமைச்சு யாரையும் வர வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆல்ரெடி
15 லட்சம் 20 லட்சம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. வரப்போகிற காலகட்டத்தில் 30, 40, 50 லட்சம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வரப்போகிறாங்க, கண்டிப்பாக வரப்போகிறாங்க. அங்கே போய் நீங்கள் என்னத்துக்கு அந்த இடத்தெல்லாம் நெருக்கி சுருக்கி எதையாவது பண்ணிகிட்ருக்கீங்க? மருதூர் அமைங்களா? மருதூர் எப்படிப்பட்ட இடம்? வள்ளலார் பிறந்த மண் அது. அந்த மண்ணில் அமைக்க வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு இப்போ வந்து அன்றைக்கி அமைச்சர் வந்து அன்றைக்கி அடிக்கல் நாட்டும் போது சொல்கிறார், எல்லாரையும் கலந்து ஆலோசி. யாரை கலந்து ஆலோசித்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பொதுப்படையான ஒரு அறிவிப்பு ஏன் வெளியிடவில்லை அரசாங்கம்? ஒரு பொதுப்படையான அறிவிப்பையாவது வெளியிச்சிருக்கலாமே. எங்களை கேட்க கூட வேணாம், இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முன்னாடியே 1 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே. சரி, அடிக்கல் நாட்ட போகிறோம்னு ஏன் பப்ளிக்காக அறிவிக்கலை? எதிர்ப்பு வரும்ன்றது தெரியுது. அன்பர்கள் குவியறதுக்கு முன்னாடி போலீஸாரை குவிக்கிறீங்க. அப்போ நீங்கள் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது. தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்பை தைரியமாக செய்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது உங்களெல்லாம்? வள்ளலார் உங்களுக்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். சொல்லுவதை சொல்லிவிட்டேன், வந்ததை பட வேண்டும், என்மேல் பழி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அடிக்கல் நாட்டினது நாட்டினதாகவே இருந்துட்டு போட்டோம். இனிமேலாவது சன்மார்க்க அன்பர்களை அழைத்து, மூத்த சன்மார்கள் நிறைய பேர் இருக்கிறோம், சன்மார்க்கத்தை பழகிக்கொண்டு சன்மார்க்கத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேளுங்க என்ன பண்ணணும், வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. அருட்பாவே படிக்காத அரைகுறை வாதிகள் அவங்களாம் யார்? ஜாதி சமயம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. அப்போ ஆண்டவன் இருக்கிறார்னு சொல்லமா வேணாமா? ஜாதியும் மதமும் சமயமும் காணா அப்படின்ற வரியை மட்டும் எடுத்துக்கிட்டீங்களே, அடுத்த வரி ஏன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல? ஜாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி. ஆதியானவன் அனாதியானவன் அந்த அருட்பெரும் ஜோதி. கடவுள் மறுப்பாளர்கள் எப்படியா இந்த வரிகள்லாம் எடுக்கிறீங்க? உங்களுக்கு உண்டான அந்த ஒரு வரி மட்டும் எடுத்துப்பீங்களா? அடுத்த வரியை படிக்க மாட்டீங்களா? அடுத்த வரையை படித்தா தெரியுதுல்ல, ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி. அதை விட்டுட்டு முதல் வரி உங்களுக்கு வேணுங்கிற வார்த்தையை மட்டும் திருடிப்பீங்களா அருட்பாலேருந்து? அரசாங்கமே, தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களை சுற்றி கயவர்கள் கூட்டம் இருக்கின்றது, துரோகிகள். அவர்களெல்லாம் சன்மார்க்க துரோகிகள், உங்களுக்கும் துரோகம் பண்ணிடுவாங்க. அவர்களிடம் நீங்கள் பத்திரமாக இருக்க வேண்டும். தவறான வழிகாட்டுதலில் உங்கள் அரசாங்கத்தையே கவிழ்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. அந்த தவறான ஆட்களின் வழிகாட்டுதலில் நடக்காதீர்கள். சன்மார்க்கிகளை கேளுங்கள். சன்மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கையாளும் பொழுது சன்மார்க்கிகளை ஒரு பொது அறிவிப்பை அறிவித்து அதற்குண்டான விஷயங்களை தெளிவு பெற்று அதன் பிறகு செயலாற்ற வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சன்மார்க்க போர்வையிலே தெரியக்கூடிய நயவஞ்சகர்கள், அவர்களை நம்ப வேண்டாம். சன்மார்க்கிகளே, சென்னையில் வாழக்கூடிய சன்மார்க்க அன்பர்களே, யார் தலைமையில் நீங்கள் இருக்க வேண்டும், எந்த சங்கத்திலே நீங்கள் சேர வேண்டும் என்று இப்பொழுது தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய நேரம். அந்த செந்நெறி தண்டபாணி என்பவர் கடவுள் மறுப்பாளர், விபூதியை வேண்டாம் என்று சொன்னவர், 5 திருமுறை படிக்க வேண்டாம் என்று சொன்னவர், இதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நாம் தர்மமிகு சென்னை மாவட்ட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தலைமை சங்கம் என்று ஒரு புதிய அமைப்பை முறைப்படி பதிவு செய்து தொடங்கியிருக்கின்றோம். அனைவரும் இங்கு வாருங்கள். இங்கு வந்து நாம் வள்ளர் பெருமானை வணங்கி திருநீறு அணிந்து 6 திருமுறைகளையும் வாசித்து அதன்படி வாழ்வோம். அதுக்கு இந்த சங்கம்தான் தலைமையான சங்கம். இங்கே வந்து சேர்ந்து யாரோட சேரணுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. திருநீரிடா கயவர்கள் அப்படின்னு வள்ளர் பெருமான் சொல்கிறாரே, அவங்க கூட நீங்கள் நிற்கணுமா, அல்லது வள்ளர் பெருமானை தெய்வமாக வணங்கக்கூடிய நாம் எல்லாரும் ஒன்றா சேரணுமா என்பதையும் இந்த நேரத்திலே முடிவு செய்யுங்கள். பெருவழியை காப்போம், வள்ளர் பெருமானுடைய பெருமையை காப்போம், வள்ளர் பெருமானை வணங்குவோம், மரணமில்லா பெருவாழ்வு அடைவோம். நன்றி, வணக்கம்.